இன்பமான வாழ்விற்கு இணையவழி ஆலோசனைகள் எனும் நிகழ்ச்சியின் வழி உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நான் வைத்தியர் லக்ஷ்மிகாந்த். இன்னைக்கு சித்தர்கள் சொல்லி வச்ச சில முறைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சித்தர்கள் வந்து ரொம்ப சொல்லி வச்சுருக்காங்க, ஆனால் நம்மளோட வாழ்க்கை முறைக்கு அவங்க என்ன சொல்லி வச்சுருக்காங்க அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அதில் ஒன்றே ஒன்றை மட்டும் இன்றைக்கி எடுத்துக்குவோம், அப்போ போக போக அவங்க சொல்லி வச்சதெல்லாம் நமக்கு ஆராயறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். முத முத சொன்னது உணவே மருந்து, மருந்தே உணவு. அப்போ உணவே மருந்து அப்படின்ற பட்சத்தில் அந்த உணவை வந்து நம்ம மருந்து மாதிரி சாப்பிட முடியாது. ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் அப்படி சாப்பிட்டா வயிறு நிறையாது. அதே மாதிரி மருந்தை உணவு மாதிரி அள்ளி அள்ளி விழுங்கினா வயிறு நிறையலாம், ஆனால் நோய் குணமாகாது, இன்னும் இன்னும் வேறு மாதிரி நோய்கள் வரும். அப்போ இதை பற்றின ஒரு விளக்கத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, பொதுவாக கடவுளோட படைப்பில் நம்ம உடம்புக்கு வந்து மூணு விதமான சக்தியை வந்து கடவுள் இயற்கையாகவே படைச்சிருக்கார். அந்த மூணு விதமான சக்தி என்னென்னா, இயங்கு சக்தி மூமெண்ட்ஸ், ஜெர்மான சக்தி டைஜஷன், மூணாவது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி. இயற்கையாகவே உடம்பில் ஆன்டிபாடி, நம்ம உடம்பு வந்து நோயை எதிர்க்கிறதுக்கு தயாராகிடும் எந்த நோய் வந்தாலும். இது தான் கடவுள் படைச்சி வச்சது. பட் இதனோட சதவிகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயங்கு சக்தி வந்து 33%, ஜெரிமான சக்தி அதே 33%, ஆனால் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல அது வந்து 34% இருக்குது. இப்போ ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் வந்துருச்சு, இல்லை எனக்கு காய்ச்சல், நம்மளை மாதிரி ஒருத்தவங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா உடனே வேகமாக என்னச்சியும் ஒரு கிளினிக்கில் போயிட்டு காய்ச்சல் மருந்து வாங்கி உள்ளே சாப்பிட்டோம். அப்படியும் அந்த காய்ச்சல் கேட்கலை அப்படின்னா திருப்பி என்ன செய்வோம், திருப்பி அதே டாக்டரை போய் பார்த்த உடனே அவங்க வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் கொடுப்பாங்க. இவங்க காய்ச்சல் நல்லா போகலை, மேபி வைரஸ் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும், நீங்கள் ஆன்டிபயாட்டிக் சாப்பிடுங்க அப்படின்னோடனே நம்ம ஆன்டிபயாட்டிக்கை சாப்பிடுவோம். அந்த ஆன்டிபயாட்டிக் கொடுக்குறப்பவே அந்த டாக்டர்ஸ் வந்து சில அட்வைஸ் பண்ணுவாங்க நமக்கு, ரொம்ப அலையாதீங்க, ஓடி ஆடிலாம் பிள்ளைய விளையாட விடாதீங்க, நல்லா ரெஸ்ட் பண்ண விடுங்க, அதுக்கு வந்து வெறும் கஞ்சியை கொடுத்து அப்படியே பிள்ளைய படுக்க வச்சுருங்க, அப்போ அந்த காய்ச்சல் கொஞ்சம் வேகமாக நல்லா போயிடும் அப்படின்வாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது வந்து 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம், மருத்துவர்கள் எப்போவுமே போய் பேசுவதில்லை. புரியுதுங்களாம்மா? அந்த மாதிரி டைமில் இவங்க சொல்கிறாங்களா, இதையே தான் சித்தர்களும் அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க. அந்த 33%, 33%, 34%, இதைத்தான் நம்ம இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டுட்டு வர போகிறோம். இப்போ கொஞ்சம் நல்லா கேட்டுக்குங்க. இப்போ ஒரு பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா உடனே அந்த பிள்ளையை வந்து படுக்கப்பட்டுறோம். படுக்கப்பட்டோடனே என்னாகும், அந்த இயங்கு சக்தின்னு சொல்லக்கூடிய மூமெண்ட்ஸ் வந்து அப்படியே உடம்பு வந்து சேமித்து வச்சுக்கும். ஓடி ஆடி விளையாட விடக்கூடாது, அங்கே சாடுறது இங்கே ஓடுறது எதுவுமே இல்லை, பிள்ளையே அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருக்கோம். தட் மீன்ஸ் பெட் ரெஸ்ட். படுக்க வச்சோடனே 33% உடம்பு வந்து சேமித்து வச்சுக்கிறது. ரெண்டாவதா ஜெரிமான சக்தி, அதே 33%, அதையும் நம்மளால் சேமித்து வைக்க முடியும். எப்படின்னா வெறும் கஞ்சியை மட்டும் பிள்ளைக்கு கொடுங்க, கொடுத்தோடனே அந்த பிள்ளைக்கு வந்து ஈஸியாக ஜெரிமான ஆயிரும், ஜெரிமான ஆயிரும், அழகாக வெளிக்கி போகும், எதுவுமே இல்லை, அப்படியே படுத்திருக்கோம். அப்போ படுத்த பிள்ளைக்கு வெறும் கஞ்சி. அப்போ அந்த இயங்கு சக்தி இருக்குல்ல மூமெண்ட்ஸ், அதுவும் நம்ம சேமித்து வச்சிட்டோம், டைஜஷன்ற ஜெரிமான சக்தியும் சேமித்து வச்சிட்டோம். அப்போ ஏற்கனவே இந்த 34% இருக்கிற ஆன்டிபாடி இருக்குதுல்ல, அது வந்து இந்த 66%ஐயும் சேர்த்து எடுத்துக்கும். அப்போ அந்த குழந்தைக்கோ காய்ச்சல் வயப்பட்ட ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த ஒட்டுமொத்த உடம்பும் 100% நோய் எதிர்ப்பு சக்தியாக உடம்பு எடுத்துக்கும். அப்படின்னா என்னாகும், அதிகபட்சம் 12 மணி நேரத்துக்கு உள்ளே அந்த குழந்தை வந்து காய்ச்சலை விட்டு வெளியே வந்துடும். இது ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மை தான், ஆனால் நீங்கள் செயல்படுத்தி பாருங்களேன், வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக பிள்ளை வெளியே வந்துடும். ஆனால் நமக்கு அந்த பாசம், ஐயோ பிள்ளை சாப்பிடலையே அப்படின்ற பயத்தினால நம்ம எக்ஸ்ட்ரா உணவுகளை கொடுத்து அதை கொஞ்சம் மேற்கொண்டும் அதிகப்படுத்தி விடுறோம். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், அதிகபட்சம் 12 மணி நேரத்துக்குள்ளே அந்த குழந்தை காய்ச்சலை விட்டு வெளியே வந்துடும். பெரியவங்களும் சரி காய்ச்சல் விட்டு வெளியே வந்துடுவாங்க. இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதனோட எப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். நமஸ்கார். இப்படி நம்ம குழந்தைகளுக்கு இந்த சாப்பாடை கொடுத்து கரெக்டாக அந்த 4-H கஞ்சியை கொடுத்து அந்த பிள்ளைய படுக்க வச்சு ஓய்வு எடுக்க வச்சுட்டு அப்படியே அந்த 66% ஜெரிமான சக்தியும் இயங்கு சக்தியும் அப்படியே அந்த உடம்பு எடுத்துக்கும் பாருங்களேன். ஆன்டிபாடி எடுத்த உடனே உடம்பு 100% ஆன்டிபாடிக்குள்ளே வந்துடும். வந்த உடனேயே கரெக்டாக 12 மணி நேரத்துக்குள்ளே அந்த பிள்ளை காய்ச்சலை விட்டு வெளியே வந்துடும். இப்போ இன்றைக்கி நைட்டு ஒரு 7 மணிக்கு பிள்ளை காய்ச்சலில் மாட்டிக்கிச்சுன்னா மறுநாள் காலையில் 7 மணிக்குள்ளே பிள்ளை காய்ச்சலை விட்டு வெளியே வந்துடும். இது நான் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை, நீங்களும் அதை செயல்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். மிகவும் நன்றி.